என்ன இதெல்லாம்? இன்ஸ்பெக்டர், என் டிரைவரை ஏன் கைது பண்ணீங்க? போதை மருந்து கடத்தலுக்கு உடந்தையா இருந்ததுக்காக உங்க டிரைவரை கைது பண்ணும். கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட காரையும் போதை மருந்துகளையும் சீஸ் பண்ணும். இதுக்கெல்லாம் காரணமா இருக்கிற உங்களை இப்ப அரெஸ்ட் பண்றோம். இன்ஸ்பெக்டர், எனக்கு எதுவுமே தெரியாது. டேய் சுத்ரா, என்னடா இதெல்லாம்? முதலாளி, நான் புள்ளகுட்டிக்காரன், என்ன வம்புல மாட்டிடாதீங்க. நீங்க சொன்னதுதான் நான் செஞ்சேன். இன்ஸ்பெக்டர், இவன் பொய் சொல்றான். இன்ஸ்பெக்டர், இவர் நிரபராதி. குற்றவாளி யாருன்னு எனக்கு தெரியும். யாரு இங்க வேலை செஞ்சிட்டு இருந்த பாஸ்கர்? இவருடைய மைத்துனர். அதுக்கு ஆதாரம் இருக்க? சாட்சிகள் இருக்க? பெரிய மனுஷங்க மாட்டிக்கிட்டா மேனேஜர் பேர்லயோ இல்ல டிரைவர் பேர்லயோ பழிய போட்டு தப்பிக்க பாக்குறது எத்தனை இடங்கள்ல நடக்குது. மிஸ்டர் ராஜாராம், எங்களுக்கு எல்லாம் தெரியும். நாங்க ஒண்ணு திடீர்னு உங்களை அரெஸ்ட் பண்ண வரல. கடந்த ஒரு மாசமா உங்க டெலிபோன் பேச்சை பதிவு பண்ணோம். டெலக்ஸ்ல நீங்க கொடுத்த சங்கீத பாஷை செய்திகளை ரெக்கார்ட் பண்ணிருக்கோம். எல்லா ஆதாரங்களையும் கோர்ட்ல சமர்ப்பிப்போம். புறப்படுங்க. நம்ப கூடாதவங்களை நம்பி கொடுக்க கூடாத பொறுப்புகளை கொடுத்ததுக்கு எனக்கு இந்த தண்டனை தேவை. இன்ஸ்பெக்டர், என்ன அரெஸ்ட் பண்ணுங்க. முதலாளி, வக்கீலுக்கு போன் பண்ணி தகவல் சொல்லு. கவலைப்படாதீங்க முதலாளி, உண்மையான குற்றவாளி யாருன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். அது கூடிய சீக்கிரம் ஆதாரத்துடன் நிரூபிச்சு நான் உங்களை வெளியே கொண்டு வர்றேன். ரொம்ப நன்றிப்பா. குழந்தைகள, ராஜாங்கள் சொல்றத கேட்டு நல்ல பிள்ளைகளை நடத்துங்க. ராஜா, குழந்தைகளை கவனிச்சுக்கப்பா. சார், உங்களை பெயில் எடுக்க தீவிரமா முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. மிஸ்டர் கிருஷ்ணசுவாமி, என்னுடைய எந்த வேலையிலும் தலைப்படக்கூடாது. என்னுடைய பவர் ஆஃப் அட்டானிய நான் ராஜுவை நியமிக்கிறேன். அதுக்கு வேண்டிய சட்டப்பூர்வமான ஏற்பாடுகளை செய்யுங்க. ஓகே சார். ஜோஜோ, ஊட்டியில நம்ம வாங்கியிருக்கிற ஃபேக்டரிக்கு நம்ம கேம்ப் உடனே மாத்துறோம். ஓகே பாஸ், உடனே ஏற்பாடு பண்ணிடுறேன். பட் ஒன் திங், செக்யூரிட்டி எல்லாம் ரொம்ப பக்காவா இருக்கணும். ஏன்னா என் மாமாவை காப்பாத்துறதுக்காக அந்த ராஜா நிச்சயம் முயற்சி பண்ணுவான். ஏற்கனவே நம்ம பற்றிய ரெக்கார்ட்ஸ் குறிப்புகள் எல்லாம் நான் அழிச்சிட்டேன். நம்ம தயாரிக்கிற சரக்கெல்லாம் டெல்லிக்கு கொண்டு போறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன். இந்த பிசினஸ்ல மட்டும் ஏதும் பிரச்சனை இல்லாம நம்ம சக்சஸ் ஆயிட்டோம், பல கோடி ரூபாய் லாபம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு ஜோஜோ? நம்ம ஆரம்பிச்சதுல இருந்தே சக்சஸ் தானே. There you are, man. Thank you. சுமதி, நம்ம உடனே ஊட்டி புறப்படணும். பாஸ்கர் போதை பொருத்த இருக்க இடம் ஃபேக்டரி எல்லாம் அங்கேதான் இருக்கு. அவன ஆதாரத்தோட பிடிச்சாதான் நாம முதலாளி விடுவிக்க முடியும். ஆனா குழந்தைங்களை விட்டுட்டு போறது ஆபத்து. ஏன்னா பாஸ்கர் என்ன செய்யவும் தயங்க மாட்டான். என்ன செய்யறது? ஒன்னு பண்ணலாம். குழந்தைங்களும் நம்ம கூட கூட்டிட்டு போயிடலாம். சரிங்க. குட்டிங்க நல்லா இருக்குதுடா, கொஞ்சம் ஜாலியா இருப்போம். தலைவர் சொன்னா சரி. உன் பேர் என்ன? கருவாயங்க. உன்ன இல்லையா? உன் பேர் என்ன? குறைஞ்சிங்க. குத்தால குறைஞ்சியா? என்ன சாமி அப்படி கேட்டு புட்டீங்க?
நாங்க ஆடுனா பாடுனா நீங்க அசந்து போடுவீங்க. ஏட்டே இது ஊர்க்கோயா. அப்படியா, ஆடுங்க பாடுங்க பார்க்கலாம். தூக்குங்க தூக்குங்க தூக்குங்க, எல்லாரையும் தூக்கி செட்டுக்குள்ளே போடுங்க, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். நீங்க செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றி. வாங்க. சுமதி கார் ரொம்ப பயங்கரமா இருக்கு, நீ குழந்தைய கூடிய கெஸ்ட் ஹவுஸ் போ, நான் போய் பாக்குறேன். சரிங்க, ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. வெல்கம் ராஜா, வெல்கம். என்ன பிடிக்கிறதுக்கு ஏன் காட்டுக்குள்ளே வந்துட்டியா? வெரி குட் வெரி குட். உன்னை வரவேற்கிறதுக்கு தான் அவ்வளவு குண்டுகளை வெடிச்சேன். எப்படி, முதல்ல அந்த துப்பாக்கி கீழே போடியா? போடல. வெரி குட் வெரி குட். என்ன செய்யணும்? இந்த காட்டுக்குள்ள இறங்கி வா அந்த ரோஜாக்களோட. ராஜா, என்னையா முழிக்கிற, வழி தெரியலையா? அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காம உனக்கு ரைட்ல திரும்பி வா. எப்படியா நம்ம கட்டடம்? எல்லாரையும் கூட்டிட்டு உள்ளவா. இருக்கிறது சிங்கம், ஜாக்கிரதை பார்த்துங்க. கமான் கமான் கமான், டூ இட் ஃபாஸ்ட், சீக்கிரம். கமான் 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 கமான், ஜடாய். ஏய் ஜோனி, நான் கயிறை கொடுக்கறேன், என் மேல ஏறி போய் அங்க கட்டுங்க.
Thank you.